ஸ்ரீகுருப்பியோ நமஹ. கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குரும் வந்தே பிரம்மீபூதம் தபோநிதிம் சத்குரு சரணாரவந்தாபியான் நமஹ. அதிக்ரூர மகாகாயா கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுக்யாம் தாதுமர்கசி. அன்பார்ந்த பக்த கொடிகள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ராசி பலன் நிகழ்ச்சியில சார்வரி வருஷத்தினுடைய ராசி பலன்களை நாம் சிந்திக்கிறோம். இந்த பதிவில் மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கான தீர்வுகளை நாம் சிந்தனை பண்ணுறோம். சில பக்த கொடிகளுக்கு ஒரு சில வினாக்கள். நமக்கு எல்லாமே அனுகூலமான ராசி பலன்கள் காணப்படுறது, ஆனால் பலவிதமான சிரமங்கள் தென்படுகின்றனவே அப்படின்னு கவலைப்படுறா. இந்த பதிவானது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான பக்த கொடிகளும் பார்க்கும் வகையில் உங்களுக்காக ஒரு சிறந்த முறையில் அமைச்சிருக்கோம். நமது ஜோதிட மையமானது ஒரு தீர்வு மையமாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த இடத்துல உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்த பிறகுதான் அந்த ஜாதகத்தினுடைய விஷயங்களை நாம் சிந்தனை பண்ணுறோம். அதாவது நீங்கள் ஜாதகம் கொண்டு வந்தாலும் அந்த ஜாதகத்தினுடைய அமைப்புகள், கிரக அமைப்புகள், கிரக பாவம், நவாம்சம், தசாபக்திகள் இவைகளை அந்த ஆண்டு பஞ்சாங்கத்தை கொண்டு முழுமையான கணிதம் செய்து பிறகுதான் அவர்களுக்கு நாங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அடுத்ததாக இந்த மையத்தை ஒரு ஜோதிட மையமாக மட்டும் நடத்தாமல் தீர்வு மையமாக ரெமெடியல் சென்டர் நடத்துகின்றோம். இங்கே வரக்கூடிய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வர்றது. இது வந்து உங்களது வாழ்க்கையை திட்டமிடுவதற்கு குருநாதர் கொடுத்த ஒரு பொக்கிஷமாக சரியான வழிகாட்டுதலை நாங்கள் எடுத்து கூறுகின்றோம். தேவைப்பட்டால் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம், தம்பதிகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம், இளைஞர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து அவர்களுடைய கிரக அமைப்புகள் பிரமாதமாக இருந்து அவர்கள் திட்டங்கள் குறைவாக இருந்தால் உங்களது கிரக அமைப்புகள் பிரமாதமாக இருக்கின்றது. நீங்கள் உங்களது குறிக்கோள்களை, எதிர்பார்ப்புகளை, கோல் செட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆகையினாலே பக்த கொடிகள் உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்ணி திட்டமிடும் பொழுது அபரிமிதமான மாற்றங்கள் உங்களை நாடி வர்றது. மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த சார்வரி வருஷமானது எப்படி அமைய போறது அப்படின்னு நாம் சிந்தனை பண்ணும்பொழுது இந்த ஆண்டினுடைய துவக்கம் பலவிதமான குழப்பங்கள்ல காணப்படுறது. எங்கு பார்த்தாலும் கொரோனா வைரஸினுடைய தாக்கங்கள், மனதில் ஒரு தீர்வை தேட வேண்டி பக்தர்கள் கவலைப்பட்டிருக்கள். உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அட்டமஸ்தானத்தில் அதிசார பிரவேசம் ஆயிருக்கார். 8/7/2020 வரைக்கும் மிதுன ராசி பக்த கொடிகள் பொறுமை, நிதானத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீர்கள். உங்களது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறதும் சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறதும் மனதில் பலவிதமான சந்தேக எண்ணங்கள் தோன்றது, பலவிதமான குழப்பங்கள் தோன்றது. எதை எப்படி திட்டமிடுறது அப்படின்னு கவலைப்பட்டுருக்கள். குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அவரவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மனது, உடம்பு, குடும்பம் எல்லா விதமான சூழ்நிலைகள்லையும் பலவிதமான குழப்பங்களில் காணப்படுறள். மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் 8/7/2020 பிறகு சில மாற்றங்களை படிப்படியாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகிறது. மிதுன ராசி பக்த கொடிகளுக்கு
சப்தம தசம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8/7/2020 பிறகு சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் குரு பகவானுடைய 7வது பார்வை உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேலே விடுறதும் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. 8/7/2020 பிறகு மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை ஹைலி டேலண்டட் பர்சன், நல்லா படிச்சிருக்கான், நிறைய மார்க் வாங்கியிருக்கான், தகுதியே இல்லாதவர்கள் கூட வேலை பார்க்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் குழந்தை வீட்டில் இருக்கானே, அவனுக்கு ஒரு நல்ல வேலை எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி இளைஞர்களுக்கு 8/7/2020 பிறகு அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. நல்ல குழந்தை, நல்ல படிச்சிருக்கா, நல்ல அழகா இருக்கா, இன்னும் திருமணம் ஆகவில்லையே அப்படின்னு கவலைப்பட்டுருக்கள். கவலைப்படாதீங்கோ, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் 8/7/2020 முதல் 15/11/2020 திருமணம் போன்ற சுப வைபவங்களை திட்டமிடுங்கோ. இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளுக்கு இந்த 15/11/2020 வரக்கூடிய வாய்ப்புகளை திட்டமிடுறது நல்லது. கட்டிய வீடுகள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உள்ளவர்கள், மனைகள் வாங்க வேண்டியவர்களுக்கு கூட அனுகூலங்கள் ஏற்படும். உங்களது வாழ்க்கையில ஏதாவது ஒரு சாதனையை சாதிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய பக்த கொடிகள் 15/11/2020 உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுறது அனுகூலத்தை கொடுக்கும். வயதில் பெரியோர்களுக்கு 8/7/2020 பிறகு ஆரோக்கியத்தில் பல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. குழந்தைகளுக்கு பலவிதமான அனுகூலங்கள் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையுடைய பக்த கொடிகள், குடும்ப ரீதியான டெவலப்மெண்ட் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையுடைய பக்த கொடிகள், இவர்கள் எல்லோருமே 8/7/2020 முதல் 15/11/2020 எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவதற்கு திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. ரொம்ப நாளாக வாக்கிங் போனோம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பீள், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறத தவிர்த்துடுங்கோ. எந்தெந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுங்கோ. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. மூச்சு சம்பந்தப்பட்ட, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உடனடியாக கவனம் செலுத்துறது நல்லது. ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்கோ. உங்களது ராசிக்கு அட்டம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது. பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றக்கூடிய தம்பதிகள் ஃபோனில் கூட ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதற்கான சூழ்நிலைகளை ஏற்பாடு பண்ணுறது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது. உங்களது குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. இந்த ஆண்டு எந்த மாதத்தில் குடும்பத்தோட சேர்ந்து குலதெய்வ தரிசனம் செய்யலாம் அப்படின்னு திட்டமிடுங்கோ. உங்களது ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தில் சில பூஜைகளுக்கு திட்டமிடுறது நல்லது. இப்பெல்லாம் பர்த்டே கொண்டாடும் பொழுது உங்களது ஆங்கில தேதியை கொண்டாடுறீள், அந்த ஆங்கில தேதிங்கிறது லௌகீக ரீதியான கொண்டாட்டமாக இருந்தாலும் நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உங்களது ஜென்ம நட்சத்திரம். உங்களது ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தில் உங்களது இல்லங்களில் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், ஆயுஷ் ஹோமம் பண்ணுறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். கலியுகத்தில் பிரத்யட்சமான பலன்களை கொடுக்கக்கூடியது ஹோம பூஜைகள். உங்களுக்கு உங்களது இல்லங்களில் வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் எங்களிடத்தில் தொடர்பு கொண்டு உங்களது ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தில் நாங்கள் உங்களுக்காக சிறந்த முறையில்
ஆயுஷ் ஹோமங்கள் செய்து உங்களுக்கான பிரசாதங்களை அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கோ, அலுவலக நேரத்தில் தொடர்பு கொண்டு நீங்கள் எந்த ஊரில் எந்த மாநிலத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்காக சிறப்பு பூஜைகள் செய்து பிரசாதத்தை அனுப்பி வைக்கிறோம். சூழ்நிலைகள் இறைவனுடைய அருளும் விஞ்ஞானத்தினுடைய உதவியும் இருந்ததுன்னா நம்ம நேரடியாக கூட லைவில் உங்களது பூஜைகளை தரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கூட உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றோம். இந்த விஷயங்கள் எல்லாம் பிரத்யக்ஷமான பலன்களை கொடுத்துட்டுருக்கு. மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் புதன்கிழமை வியாழக்கிழமையில விரதம் இருக்கிறது அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ஏழை மாணவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யறது நல்லது. புதன்கிழமையில மாணவர்களுக்கு எழுதுகோள் வாங்கி கொடுக்கறது அனுகூலத்தை கொடுக்கும். பச்சை கலர் தானியங்கள், பச்சை கலர் கீரை போன்ற இயற்கை ரூபமான ரூபங்களை தானம் பண்றது கூட அனுகூலத்தை கொடுக்கும். மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டில் தமிழ் மாதங்கள் எந்தெந்த மாதங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குறோம், நோட் பண்ணிக்கோங்கோ. அபரிமிதமான வெற்றிகள் உங்களை நாடி வரட்டும். சித்திரை மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், பங்குனி மாதம் இந்த நான்கு மாதங்களும் மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சூரியனுடைய இயக்க ரீதியாக அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வெற்றி மாதங்களாக அமையப் போகிறதோ. மிதுன ராசி பக்த கொடிகள் உங்களது பிரார்த்தனைகள் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படித்த குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்ச குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.